திமுக கூட்டணியில் பாஜக இனி எப்போதும் இல்லை என்றும் இனி எப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்காது என்றும் அதிமுக தலைமை அறிவித்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணி முறிவை தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை தமிழகமெங்கும் வெளிப்படுத்தி வருகின்றன அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தன்னால் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது என்றும் தேசிய தலைமை அது பற்றி கருத்து தெரிவித்த பின்னர் தான் பேசுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு எஸ் கட்சி வரவேற்பு தெரிவித்துள்ளது அதிமுக தொண்டர்கள் இதை மகிழ்வுடன் வரவேற்பார்கள் என்றும் அதிமுகவிற்கு வாழ்த்துக்கள் என்றும் அக்கட்சியின் தலைவரான தெஹ்லான் பாக்வி தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி முறிவு என்பது இது போன்று துணிந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் என்பதை காட்டுவதாகவும் இதேபோல ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என திமுகவால் தைரியமாக அறிவிக்க முடியுமா என்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களுடன் அமைச்சர் தாமோ அன்பரசன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் ஊராட்சி மணி திட்டத்திற்கான அழைப்பு மையத்தை முதல்வர் ஸ்டாலின் என்று திறந்து வைத்தார் கிராமப்புற மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்ப்பதை இத்திட்டம் உறுதி செய்யும் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தொடக்க பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது குடிநீர் வரியை இ சேவை மையம் டிஜிட்டல் காசோலை வரையோலையாக மட்டும் செலுத்த வேண்டும் என்றும் குடிநீர் வரி மற்றும் கட்டணம் அக்டோபர் ஒன்று முதல் ரொக்கமாக பெறப்பட மாட்டாது என்றும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரியம் அறிவித்துள்ளது தமிழகத்திற்கு உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி காவேரி திறக்கப்பட்டதை எதிர்த்து அம்மாநில தலைநகர் பெங்களூரில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இப்போராட்டத்திற்கு பாஜக மதசார்பற்ற ஜனதாதளம் ஆகிய கட்சிகளும் விவசாய சங்கங்கள் மற்றும் இதர அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன கர்நாடக தலைநகர் பெங்களூரில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் தமிழகத்திலிருந்து கர்நாடகாவுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் ஹொசூர் பகுதியிலேயே நிறுத்தப்படுகிறது இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாயுள்ளனர் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தொடரும் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பதிலாக எட்டு நாட்களுக்கு பிறகு இந்த இந்தியாவிலிருந்து நேற்று முதல் விடைபெற தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்றும் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிரமடையும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வாழ்வீச்சு காலிறுதி சுற்றில் இந்தியாவின் பவானி தேவி தோல்வியடைந்தார் உலகின் பதினோராம் நிலை வீராங்கனையான சீனாவின் ஷாவ் எதிரான போட்டியில் ஒன்பது பதினைந்து என்ற புள்ளிகள் கணக்கில் பவானி தேவி தோல்வியடைந்தார்